வணக்கம். சற்று முன் வெளியான அதிரடி அறிவிப்பு. 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வின்றி ஆல் பாஸ் செய்யப்படும் என்று சற்று முன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காம ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பொது தேர்வை எழுத இருக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கடந்த 8ஆம் தேதி 9 மற்றும் 11ஆம் வகுப்புகளுக்கு வகுப்புகள் தொடங்கின. பொது தேர்வு எழுத இருக்கும் மாணவ மாணவிகளின் நலனை கருத்தில் கொண்டு பாடத்திட்டங்களும் குறைக்கப்பட்டன. தற்போது கடந்த 17ஆம் தேதி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு தேர்வுகள் குறித்து மாணவர்களும் ஆசிரியர்களும் கேள்வி எழுப்பியிருந்தன. இந்த நிலையில் தமிழகத்தில் 2020-21ஆம் ஆண்டு கல்வியாண்டில் 9, 10, 11ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் பொது தேர்வு இன்றி தேர்ச்சி பெற்றதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் வயது வரம்பு 59லிருந்து 60ஆக உயர்த்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இன்று முதல் பேருந்து வேலை நிறுத்தம் தொடங்கியது. சில மாவட்டங்களில் 100% பேருந்துகள் இயங்கின, பல மாவட்டங்களில் பேருந்து இயங்காமல் உள்ளது. அரசு சீக்கிரம் தலையிட்டு இந்த பிரச்சனையை சரி செய்ய வேண்டும்.